Hi guys, welcome back to Love Gaming Channel. So, இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டீங்கன்னா தம்மேல பாக்கும்போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ நம்மளுக்கு வந்து பார்த்தா பன்னி எம்பி பாட்டி, டிராகோ ஏகே, Black T-shirt வந்து பார்த்தா மறுபடியும் நமக்கு வந்து சோ தீபாவளி முன்னிட்டு வந்து பார்த்தா நமக்கு வந்து ரெடீம் கோட் மூலமா அதாவது கிவ்அவே மூலமா வச்சு நமக்கு வந்து கொடுக்க போறாங்கலாம். சோ அத பத்தி நமக்கு வந்து ஒரு லீக் வந்து கிடைச்சிருக்கு. சோ அத பத்தி பார்க்க போறோம். சோ அது கூடவே வந்து பார்த்தா நாளைக்கு வர போற ஒரு ஈவென்ட் பத்தி பார்க்க போறோம். அது கூடவே வந்து பார்த்துட்டீங்கன்னா சோ அதர் சர்வர்க்கான ரெடீம் கோட் பத்தி பார்க்க போறோம். ஏய் அதர் சர்வர்க்கான ரெடீம் கோட்லாம் போட கூடாதுன்னு சொல்லி நம்மளோட எதுக்குடா போறா அப்படினு சொல்லி நிறைய கேப்பீங்க. சோ அதுக்கான ரீசனை வந்து சொல்றேன். சோ எதுக்கு வந்து கொடுத்திருக்கேன் அதுக்கான ஒரு தீர்வை வந்து பண்ண இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை அழுத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நம்மளோட பாய் ஆப்ல வந்து ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஃபாலோ பண்ணுங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சோ கைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் என்ன பண்ணா நாளை அன்னைக்கு அதாவது 13ஆம் தேதி நமக்கு வந்து வரப்போற ஈவென்ட் வந்து என்ன பாத்துட்டீங்கன்னா இந்த ஒரு பண்டல், மேல் பண்டல் இருக்கு இல்லையா. சோ இந்த பண்டல் வந்து பார்த்தா நமக்கு வந்து அப்டேட் பண்ண போறாங்க 13ஆம் தேதி அன்னைக்கு. ஓகேங்களா? சோ நாளை அன்னைக்கு தேதி வந்து பார்த்தா 11. சோ நாளை அன்னைக்கு நமக்கு வந்து இந்த ஒரு பண்டல் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. எந்த ஈவென்ட் மூலமா அப்டேட் பண்ண போறா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஹிட் த லூட் சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் மூலமா நமக்கு வந்து அப்டேட் பண்ண போறாங்க மக்களே. ஓகேங்களா? சோ இந்த பண்டல் வந்து பார்க்கும்போது நல்லாதான் ஒருத்தாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பாருங்க வேற லெவல இருக்கும். சோ இந்த பண்டல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த பண்டல் வந்துச்சுன்னா யாரெல்லாம் எடுப்பீங்க, யாரெல்லாம் எவ்வளோ டைமண்ட் செலவு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க நண்பா. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தா 100% நம்மளுக்கு வந்து 13ஆம் தேதி வந்து பார்த்தா இந்த ஒரு ஈவெண்ட்டு நம்மளுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஜாலியாக எல்லாருமே பார்த்துட்டு இந்த ஒருத்தாலியான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு கூட சொல்லலாம் போகிறோம். ஓகேங்களா? அது கூட வந்து பார்த்தா இந்த ஒரு ஃபேமஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஃபேமஸ் வந்து பண்ணால் மறுபடியும் நம்ம இந்தியன்ஸருக்கு வந்து பார்த்தா கொண்டு வர போகிறாங்களா? மறுபடியும் இல்லை, இதுதான் புதுசு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எவல்யூஷன் கன் நினைக்கிறேன். ஸோ இந்த எவல்யூஷன் கன் வந்து இப்படின்னா இந்த மந்த்துக்குள்ளே வந்து நம்ம கூடிய சேர்த்து அப்டேட் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கான ஒரு கன்ஃபார்மான டேட் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி அதுக்கான கன்ஃபார்மான டேட் வந்து நமக்கு வந்து தெரியல. ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து பார்த்தா கம்மிங் சூன் அவங்களா குடி சீத்தில் நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ குடி சீத்தில் வரப்போகுது வேறு லெவல். ஸோ வெறித்தரமாக இருக்க போது யூஎம்பி வரும்னு நினச்சேன். அதுக்குரிய பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபேமஸ் வந்து வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த மந்த்துக்குள்ளேயே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மந்த்துக்குள்ளே எக்கச்சக்கமாக வந்து பார்த்தா மறுபடியும் வரப்போகுது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது வந்து குடி சீத்தில் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கூட ப்ரோ இந்த கிவ் அவே ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ரெடீம் கோட் மூலமா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிற ப்ரோ அது வந்து உண்மையா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்பீங்க, கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க ப்ரோ இந்த மாதிரி அதர் அதர் சேனல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க ப்ரோ இந்த பன்னி எம்பி பாட்டி, பிளாக் டீ ஷர்ட்டு, இந்த ட்ராக் ஏக்கெல்லாம் வந்து பண்ணால் ரெடீம் கோட் மூலிமா கிவ்வே மூலியமாக கொடுக்க போகிறாங்க ப்ரோ, அது வந்து உண்மையாக ப்ரோ நீ வந்து சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. வீடியோ மூலியமாக அதாவது சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆம மக்களை நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம். அது என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு லீக்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க மக்களே. அதாவது இது வந்து எதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு தடவை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? பிரேக் டான்ஸர் பண்ணுறது வந்து கிவ்அவே மூலமாக கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா பிளாக் டி ஷர்ட்டு, பன்னி எம்பி பாட்டி, ட்ராக் ஓகே, இந்த மாதிரிலாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆல்ரெடி உங்கள் எல்லாருமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர் ப்ரோக்ராம்லாம் இருப்பாங்களே, பெரிய பெரிய யூடியூபர்லாம் இருப்பாங்க, விபேஜ் வச்ச ஒரு யூடியூபர்லாம் இருப்பாங்களே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தா அவங்களோட சப்ஸ்கிரைபர்களையும் இந்த மாதிரி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்களோட யூஐடிலாம் வந்து கர்நாடகா வந்து சென்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து பண்ண ஸ்ட்ரெயிட்டாகவே மெயில் பாக்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வட்டம் பார்த்துட்டிங்கன்னா கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லீக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ லீக்கர் சைட்லேருந்து சொல்கிறாங்க வர 17ஆம் தேதி வந்து பண்ணால் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, ஒரு லீக்கு தான். ஸோ வர வரட்டும் பார்க்கலாம். அது கூட வந்து பார்த்தா நேற்று யூரோப் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு ரீச் மைல் ஸ்டோன் 5000 வியூஸ் வந்தால் அந்த இது கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? டைமண்ட் ராயல் வவுச்சர், வெப்பன் ராயல் வவுச்சர், இங்கு போடுற வவுச்சர், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுக்குடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க, வெயிட் பண்ணுங்க நண்பா சொல்கிறேன். அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தோனேஷியா சர்வர். ஓகேங்களா? ஸோ இந்தோனேஷியா சர்வர் தான் நினைக்கிறேன். இந்தோனேஷியா சர்வர் வந்து பார்த்தா இந்த ஒரு ரெடீம் கோட் நேற்று மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்துட்டிங்கன்னா ஒரு வந்து ஒரு மாஸ்க், அந்த மண்டையில் ஒரு மாஸ்க் இருக்கு இல்லையா, அது ஒரு மாஸ்க்கும் அது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிரேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. பண்டல் கிரேட்டாக கன் கிரேட்னு நினைக்கிறேன். ஸோ சம்திங் அது வந்து இந்த ரெடீம் கோட் மூலமாக கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வரில் வந்து பார்த்தா நேற்று கட்டணா கன் கத்திருக்கு இல்லையா, அது கூட ஸ்கின் வந்து பார்த்தா ரெடீம் கோட் மூலமாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெடீம் கோட போட்டனே ஒரு டோக்கன் வந்து நம்ம மெயில் பாக்ஸ் வரும். அந்த டோக்கனை வச்சு நம்ம வந்து பாகிஸ்தான் சர்வரில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த ஒரு கட்டணா கத்தியை ஃப்ரீயாகவே எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து எதுக்குடா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க ப்ரோ எனக்கு அதர் சர்வருக்கான ரெடீம் கோட் வந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒரு 40-50 பேர் வந்து கேட்க
கேட்குறீங்க. பட் மிச்ச நான் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, அதர்ஸ் அவருக்கான ரெடீம் கோடே வந்து போடாத ப்ரோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து திட்டுறீங்க, வீடியோ பார்க்க மாட்டேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க, அதாவது வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஒரு முடிவு கட்டலாம்னு சொல்லிட்டு தான் ஸோ இது வந்து கொடுத்துருக்கேன். அதர்ஸ் அவருக்கான ரெடீம் கோடு வந்து பண்ணால் தினமே வந்து பண்ணால் அதர்ஸ் அவருக்கு ரெடீம் கோடு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் நிறைய பேர் வேணான்னு சொல்கிறீங்களா, ஸோ அதனால் வந்து பண்ணால் நான் வந்து போட விரும்பலை ஓகேங்களா. ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ அதர்ஸ் அவருக்கான ரெடீம் கோடு வந்து பண்ணால் ஸோ இன்னொரு சேனல் நம்ம ஓப்பன் பண்ணி அதில் வந்து போடலாமா, அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் வந்து போடலாமா அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் அதுக்கான முடிவு வந்து தீர்ப்பு வந்து நீங்களே சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ இன்னொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஸோ அதில் அதர்ஸ் அவருக்கான ரெடீம் கோடு வந்து போடலாமா, அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடீம் கோடு அதர்ஸ்க்கான ரெடீம் கோடு வந்து கொடுக்கலாமான்னு சொல்லி ஒரு பிளானில் வந்து கீழே கம்ம மோசம் சொல்லுங்கள், நான் வந்து போகிறேன் நம்மளை ஓகேங்களா. ஸோ சிங்கப்பூர் சர் ஒரு அதர் சர்வருக்கு வந்துலாம் தினமும் இந்த ரெடீம் கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.